உபவேசினமூர்த்வபுண்டவந்தம். ஆசேகரிணம் பதிம் யதேனாம் அஸ்மத்குரு பரம்பராயே நமஹ. இது பர்யந்தம் ஆவர்த்தி அதிகரணம், ஆத்மத்வ உபாசனாதிகரணம், இந்த ரெண்டு அதிகரணத்தை சேவிச்சோம். இப்ப மூணாவது அதிகரணம் பிரதீகாதிகரணம் அப்படின்னு பேர். இந்த பிரதீகாதிகரணத்துல ஒரு விஷயம் சாதிக்கிற என்ன அப்படின்னா, பொதுவாக போன அதிகரணத்துல என்ன சொன்னோம், நமக்கெல்லாம் பிரம்மம் ஆத்மாவா இருக்கு, நாமெல்லாம் பிரம்மத்துக்கு ஷரீரமா இருக்கும், அதனால ஷரீராத்ம பாவத்தை கொண்டு நாம உபாசனம் பண்ணணும். அதனால பிரிச்சு பார்க்க கூடாது, நான் வேற பரமாத்மா வேறன்னு பிரிச்சு பார்க்க கூடாது, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஆத்மா ஷரீரம் அந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இப்ப அதுக்கு பேர்ல ஒரு விஷயம் விசாரம் பண்ற என்ன அப்படின்னா, சில விஷயங்கள் உபநிடத்துல சொல்றக்கு என்ன சொல்றக்குனாக்க, மனோ பிரம்மேத்து பாசீத, நாம பிரம்மேத்து பாசீத, இந்த மாதிரிலாம் இருக்கு. இப்ப இதுக்கெல்லாம் கூட நாமமே பிரம்மம், மனசே பிரம்மம், அதனால ஆத்மா, மனசுதான் பிரம்மா அதுவே ஆத்மா, அந்த மாதிரி உபாசிக்கணுமா? ஏன்னா நீங்க தானே சொன்னீங்க இப்போ ஆத்மத்தை உபாசனம் பண்ணணும் அப்படின்னு தானே சொன்னீங்க, அத மாதிரி பண்ணணுமா அல்லது இந்த மாதிரி பிரிச்சு பண்ணணுமா? அது வேற இது வேற. இது ஏன் அப்படின்னாக்க, இதுக்கெல்லாம் பிரதீக உபாசனம் அப்படின்னு பேர், திருஷ்டி விதி பிரதீக உபாசனம் அப்படின்னு பேர். பிரதீகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவயவம், பகுதி, அங்கம், இந்த மாதிரி சொல்லலாம். அதாவது அவயவம், ஒரு வஸ்து இருக்குது, ஒரு வஸ்துல அங்கம் இருக்கு பாருங்க, பிரிச்சு பாக்குறோம், பிரிச்சு பாக்குறது பிரதீகம். ஒரு பாகத்தை, ஒரு பெரிய பாகம், அதுல ஒரு பாகத்தை எடுத்துனோம்னாக்க அதுக்கு பேர் பிரதீகம் அப்படின்னு சொல்றது. இத மாதிரி பிரதீகமா இருக்கிறத உபாசிக்கிறது சரியா இருக்குமா அப்படின்னுட்டு கேள்வி வந்துடுறது. அது மாதிரி உபாசனம் பண்ணலாமா பண்ணக்கூடாத, அது பிரம்ம வித்தியா ஆகுமா அது அப்படின்னு தான் இப்ப இங்க விசாரமே. பிரம்ம வித்தியா ஆகுமா, அதாவது பிரம்மத்தையே உபாசனம் பண்றதா ஆகுமா அப்படின்னு. ஏன்னா மனசையே பிரம்மமாக உபாசிச்சுடு, நாமாவையே பிரம்மமாக உபாசிச்சுடு அப்படின்னு சொல்றது. அப்ப பிரம்மமாக உபாசிச்சுடுன்னு தான் சொல்லிருக்குது, அதனால அது பிரம்ம உபாசனமாவே ஆகலாமே அப்படின்னு தோணலாம். அல்லது கிடையாது, அது வேற இது வேற, ஒரு சாதாரண ஒரு அச்சேதனம், அது வந்து பிரம்மமா ஆக முடியாது, அதனால அது பிரம்ம உபாசனமா ஆக முடியாது அப்படின்னு தோன்றது, அதனால இங்க சந்தேகம் வந்துடுறது. இப்ப பூர்வபக்ஷி என்ன சொல்றாருனாக்க, இது பிரதீக உபாசனம்னே சொல்ல வேண்டாம், அங்கெல்லாம் சாமான அதிகரணியம், மனசை பிரம்மமா உபாசிச்சுடு, நாமாவை பிரம்மமா உபாசிச்சுடு, வாக்க பிரம்மமா உபாசிச்சுடு, இத மாதிரிலாம் இருக்கிறதுனால பிரம்மமா உபாசிக்கிறது தான் சரி, அது பிரம்ம வித்யை தான். அதனால ஒரு போன அதிக நேரத்துல நீங்க சொன்ன மாதிரி ஆத்மா ஆத்மாவாதா அதை நினைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயமா இருக்கு. அதற்கு சமாதானம் எப்படி சொல்ற, பிரதீகத்து இது, பிரதீகத்துல ஒரு அவயவத்துல
அவையவையா நினைக்க கூடாது, உபாதனம் பண்ண முடியாது. ஒரு அவயவமே அவயவியா மாறுமா? அவயவமே அவயவியா மாறாதே. காரணம் என்னன்னாக்க, பொதுவாக அவயவன்றது ஒரு பகுதி தானே. ஒரு பகுதியை போய் அவயவன்னு எப்படி இதுவா எப்படி சொல்ல முடியும்? ஒரு வஸ்துவாவே சொல்ல முடியாது. அவயவ இது வேற தானே, அவயவ வேற அவயவி வேற. அவயவத்தையா அவயவியா முழுக்க உபாசனம் பண்ண முடியாது பூர்ண. அது வந்து அதுக்கு பலன் உண்டு, பலன் உண்டு அதுக்கு. அந்த பிரதீகோபாசனங்கள்லாம் பண்ணினாக்க அதுக்கெல்லாம் பலன் உண்டு, அதை அங்கீகரிக்கும். ஆனால் அந்த பலன்னா எப்படிப்பட்ட பலன்னாக்க, ஐகமான பலன்கள் தான். பூம வித்தியில வரிசையா சொல்றது, நாம பிரம்மேச்சு பாபீத, வாக் பிரம்மேச்சு பாபீத, மனோ பிரம்மேச்சு பாபீத, சித்தம் பிரம்மேச்சு பாபீத, வரிசையா சொல்லிட்டு போறது. அத்தனை உபாசனம் பிரதீக உபாசனம். அதனால அத்தனையும் ஒவ்வொன்றுத்துக்கும் பலன் சொல்றாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் பலன் சொல்றதுனால அவைகள்லாம் உபாசனங்கள் தான், பலன் இருக்கு. ஆனால் பிரம்ம வித்யா இல்லாது. ஏன் அப்படின்னா, நான் பிரதீகே, பிரதீகத்துல வந்து பிரம்ம வித்யா பண்ணக்கூடாது, ஆத்மத்துவ திருஷ்டி வரக்கூடாது. பிரதீக மனசே ஆத்மாவான, ஓகே, மனசுக்கு நாமெல்லாம் ஆத்மாவா இருக்கும். மனசுன்றது இந்திரியங்கள்ல ஒண்ணு, அவ்வளவுதானே. அதனால அதை போய் நம்ம ஆத்மா நினைக்க முடியுமாண்ணா? அதனால நகிசாக நமக்கு ஆத்மா அது இல்லையே, அதனால அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆக இந்த அதெல்லாம் சாதாரணமான அபியுதய வித்யா. போன பாதத்துல பார்த்தோம், மூணாவது அத்தியாயத்துல கடைசியில ஐகம் அப்பிரஸ்துத பிரிபந்தே தத்தரிசனார், அதாவது அபியுதய பலன்கள். நம்ம மேன்மை இந்த லோகத்துல செழிப்போடு நாம் இருக்கணும், அந்த வளப்பத்தோடு இருக்கிறதுக்கோசரம் சில வித்தியைகள்லாம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி வித்தியைகள் தான் பிரதீக உபாசனங்கள். அந்த பிரதீக உபாசனங்களை பிரம்ம வித்யா கருதக்கூடாது. அதுக்கெல்லாம் சாதாரணமான காமிய பலன்கள் தான் உண்டு. ஆகவே இது பிரம்ம வித்யா இல்லை, வெறும் திருஷ்டி விதி தான். இதுதான் திருஷ்டி விதின்னு அதுக்கு பேர். திருஷ்டி விதினாக்க பார்த்த என்னத்தை பாக்குறது, ஒன்னுத்த இன்னொன்னுத்தையா பாக்குறது, ஒரு வஸ்துவ இன்னொன்னா பாக்குறது. அது கூட எப்படி தெரியுமா, ஒரு பொசந்த வஸ்துவ கீழான தாழ்ந்த வஸ்துவா பாக்குறது திருஷ்டி விதி இல்லை. ஒரு தாழ்ந்த வஸ்துவ பொசந்த வஸ்துவா பாக்குறதுன்றது தான் திருஷ்டி விதி. இப்போ பிரம்மன்றது உசந்தது, அந்த பிரம்மத்தை பார்த்து நீ மனசா இருக்க, நீ நாமாவா இருக்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனா ஒரு மனசை பார்த்துட்டு நீ பிரம்மமா இருக்க, நீ நாமாவா இருக்கேன்னு சொன்னா அது அத மாதிரி சொன்னாதான் சரி. ஒரு ராஜாவை பார்த்து நீ வேலைக்கார மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னாக்க அது பாபத்தம் கொடுத்துரும், பிரத்யாயத்துக்கு பண்ணும், நம்ம கெடுதலை பண்ணிடும். அதே ஒரு வேலைக்காரனை பார்த்து நீ ராஜா மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டோம்னாக்க அவ நமக்கு உபகாரம் பண்ணுவா, ஹெல்ப் பண்ணுவா, ஏன்னா நமக்கு வேண்டியது செஞ்சு கொடுப்பான், அவனை புகழும் நாம ராஜா மாதிரி இருக்கேன்னாக்க. அதே ராஜாவை பார்த்து விபரீதமா சொன்னோம்னாக்க சிரச்சேதமே வந்துடும், சிரச்சேதமே வந்துடும். அதனால திருஷ்டி விதி பிரதீக உபாசனம் அப்படின்னா என்ன அர்த்தம், நிகிருஷ்டே உத்கிருஷ்ட திருஷ்டி அப்படின்னு சொல்றார். நிகிருஷ்டன்னாக்க தாழ்ந்தது, தாழ்ந்த ஒரு வஸ்துவில வசந்த வஸ்துவா பார்த்தல், தாழ்ந்த வஸ்துவ வசந்த வஸ்துவா பார்க்கறது, அதுக்கு பேரு திருஷ்டி விதி, பிரதீக உபாசனம் அப்படின்னு பேரு. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. மனோ பிரம்மே சிபாசீத, நாம பிரம்மே சிபாசீத, நிறைய இருக்கு, அடுத்த அதிகாரமும் விசாரிக்க போறோம். அதனால இத மாதிரி இடங்கள்ல இருக்கிறதெல்லாம் திருஷ்டி உபாசனங்கள் தான். அதுல பிரம்ம வித்யா சொல்லக்கூடாது, ஏன்னா அவைகள்லாம் நமக்கு ஆத்மா இல்லையோ, ஆத்மா இல்லாததுனால
அங்க வந்து பிரதீக உபாசனமா இருக்கிறதுனால பிரம்ம வித்தியா பார்த்தலாகாது அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தை சொல்ற. இதெல்லாம் சின்ன சின்ன அதிகரணங்கள். ஆனால் மூர்த்தி சின்னதா இருந்தா கூட கீர்த்தி பெருசு. இந்த பிரதீக உபாசனத்தை பத்தி இங்க ஸ்பஷ்டமா சொல்றதுனால இது விசேஷமானது. அதனால இது அவசியம் தெரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க தீப ஸ்ரீசூக்தியை சேவிக்கலாம். ந பிரதீகே நகித பிரம்ம திருஷ்டி கருஷாத் அப்படின்றது ரெண்டு சூத்திரங்கள். இந்த ரெண்டு சூத்திரங்களை ஒரே அதிகரணமா ஒரே அதிகரணம் அது ரெண்டு சூத்திரத்துக்கும் சேர்த்து பொண்ணா சொல்லுறார் எம்பெருமானார். பாஷ்யத்துல அப்படி இல்லை. பிரம்ம திருஷ்டி உத்கர்ஷான்றது தனியா சாதிப்பேன், நான் பிரதீகே நகிசான்றதுக்கு அது தனியா சாதிப்பேன். இங்க அப்படி இல்லை. இப்ப பாருங்க மனோபிரமேத்யுபாசித இத்தியாதிஷு மனது ஏன் பிரம்மமா உபாசிங்கோ இத மாதிரி வாக்கியங்கள்ல பிரதீக உபாசனேஷு அப்பி பிரதீக உபாசனங்கள் இவைகள்லாம் அவயவத்தை அவயவியா பார்க்கிறது. அந்த உபாசனங்கள்ல கூட ஆத்மத்வேன அனுசந்தானம் கர்த்தவியம் உத நேதி சம்சயா. இங்க கூட ஆத்மாதான் அப்படின்னு பாக்கணுமா அல்லது இல்லையா அந்த மாதிரி பண்ண வேணாம் அப்படியா அப்படின்னு சந்தேகம். மனோபிரம்மேத்யுபாசீத இது பிரம்மோபாசனத்துவ அவிசேஷா. இங்க கூட பிரம்ம உபாசனம் தானே சர்வம் கல்விதம் பிரம்ம தஜலானதி சாந்த உபாசீத. அங்கேயும் பிரம்மன் இருக்கு இங்கேயும் மனோ பிரம்ம அப்படின்னு இருக்கு. அதனால எல்லாமே பிரம்ம உபாசனம் தான். எல்லாம் பிரம்ம உபாசனமா இருக்கிறதுனால இங்க பிரம்ம உபாசனத்தை அவிசேடாது ஆத்மேத்தியவ அனுசந்தானம் ஆத்மா இந்த பிரம்மா இந்த மனதுதான் பிரம்மம் அதுதான் ஆத்மா அப்படின்னு தான் அனுசந்தானம் பண்ணணும்னு பூர்வபக்ஷம் சித்தாந்தஸ்து. சித்தாந்தம் என்ன அப்படின்னா ந பிரதீகே ஆத்மத்துவ அனுசந்தானம் காரியம். பிரதீகத்துல ஒரு அவயவத்துல ஆத்மா அப்படின்னு அனுசந்தானம் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி தியானிக்க வேண்டாம் நினைக்க வேண்டாம். குதஹ ஏன் அப்படின்னா நகி மன ஆதிகி உபாசித்துகு ஆத்மா. நமக்கெல்லாம் மனசெல்லாம் ஆத்மா இல்லையே. ஆத்மாவுக்கு மனசெல்லாம் ஒரு உபகரணமா இருக்கு இந்திரியம் அவ்வளவுதான். அதுக்குதான் நாமெல்லாம் ஆத்மா. அதே நமக்கு அவைகள் உபகரணம் உண்டிதான் ஆத்மா கிடையாது. நச தத்ர பிரம்ம உபாசியம் அது பிரம்மமே அங்க உபாசியம் இல்லையே. பிரம்ம அங்க உபாசியம் இல்லை. வேற என்ன உபாசியம்? பிரம்ம திருஷ்டியா மன ஆதிகி உபாசிய பிரம்மமாக மனசு முதலானவைகளை உபாசிக்கணுமே தவிர்த்து மனசையே பிரம்மமாக நினைக்கக்கூடாது. மனசே பிரம்மன் இல்ல. மனச பிரம்மமா நினைக்கணும். மனசையே பிரம்மமா மனசுதான் நமக்கு வந்து இதுவா இருக்கு. ஒரு உபாசனம் பண்ணினோம்னாக்கா அது நமக்கு அனுகூலத்தை கொடுக்கும். நமக்கு அபியுதயங்களை கொடுக்கும். அபியுதயத்தை கொடுக்கும். அதுல உண்டிதான் இங்க வந்து இதுவே தவிர்த்து மனதே பிரம்மமா இருந்து மோட்சத்தையே கொடுத்துணும் அப்படின்றது கிடையாது. அதனால சொல்றேன் பிரம்ம திருஷ்டியா மன ஆதிகி உபாசிய அபகிருஷ்டேஹி உத்கிருஷ்ட திருஷ்டிஹி அபியுதயாய பவதி. அபகிருஷ்டே அபகிருஷ்டன்னா நிகிருஷ்டன் அதாவது தாழ்ந்ததுன்னு அர்த்தம். அதுல உத்கிருஷ்ட திருஷ்டிஹி வசந்ததாக பார்க்கறது வசந்ததா பார்க்கறதுன்றது அபியுதயாய பவதி அது நமக்கு ஏற்றத்தை கொடுக்கும். நமக்கு ஏற்றத்தை அது கொடுக்கும் பவதி. யதா பிரத்யாதவ் ராஜதிருஷ்டி பிரத்யன் அப்படின்னா வேலைக்காரன். அந்த வேலைக்காரன் முதலானவா கிட்ட ராஜதிருஷ்டி ராஜாவா பார்க்கறது வேலைக்காரனையே ராஜா அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி ராஜதிருஷ்டி எல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்கோ அதுக்கு வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த வேலைக்காரன்ட்ட பார்த்து நீ ராஜா மாதிரி இருக்கேன்னு சொன்னா நமக்கு நல்லது பண்ணுவான் இல்லையா. அதனால அபியுதயாய பகுதி அந்த மாதிரிதான் இந்த இடத்துல மனசை பிரம்மமா உபாசித்தோம்னாக்க அந்த மனசு நமக்கு அனுகூலமா இருக்கும்.
அந்த மாதிரி இந்திரியங்களை அந்த மாதிரி பண்ணு, வாக்கு அந்த மாதிரி பண்ணு. இந்த மாதிரி சொல்றது அது சூத்திரத்வயம் யாக்ஷாதம். இங்க ரெண்டு சூத்திரங்கள், ரெண்டு சூத்திரங்களுமே இங்க உரையிடப்பட்டது அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்துல சொல்றாரு. ஆக பிரதீகாதிகரணம், பிரதீகாதிகரணத்துல அவயவ உபாசனம், அவயவ உபாசனம் பிரம்மோபாசனம் என்ன, அதனால அது அபியுதயம் தான், அதனால காமிய பலன்கள் கிடைக்கும், அதுக்குதான் இது சொல்லப்படுறது. அதனால இங்க மனச வந்து பிரம்மமா உபாசின்னு சொன்னாக்க அதனால மனசே பிரம்மம், மனசே எனக்கு ஆத்மா அப்படின்னு நம்ம உபாசனம் பண்ண வேண்டாம் அப்படின்றத இந்த அதிகரணத்தினால சாதிச்சுட்டார். இது பிரதீக அதிகரணம். அடுத்த அதிகரணம் ஆதித்யாதி மத்திய அதிகரணம் அப்படின்னு பேர். இப்ப போன அதிகரணத்துல பிரதீகாதிகரணத்துல என்ன சொன்னோம், ஒரு தாழ்ந்த வஸ்துவை வசந்த வஸ்துவா பாக்குறது, இதுதான் பிரதீகோபாசனம் அப்படின்னு சொன்னோம். அத மாதிரி ஒரு வாக்கியம் இருக்கு, ஏவாசோ தபதி தம் உத்கீதம் உபாசீத அப்படின்ட்டு. ஏவ அசௌ தபதி, வெயில் காலம் சூரியன் தபிக்கிறது, இப்போதோ காஞ்சின் இருக்கும் விளாடுறோம், இந்த ஆதித்யன் இருக்கானே, இந்த ஆதித்யனானவன் தபிக்கிறான் ரொம்ப பிரகாசிக்கிறான், அப்படிப்பட்ட அவனை உத்கீத உபாசித, உத்கீதமாக உபாசிச்சு அப்படின்னு இங்க வாக்கியத்துக்கு அர்த்தம். ஆதித்யனை உத்கீதமாக உபாசி அப்படின்னு அர்த்தமா, அல்லது உத்கீதமானது ஆதித்யனாவ பார்க்க, உத்கீதத்தை ஆதித்யனா பார்க்கணுமா, ஆதித்யத்தை ஆதித்யன உத்கீதமா பார்க்கணுமா, அது ரொம்ப உத்கீதத்தை ஆதித்யனா பார்க்கணும் அல்லது ஆதித்யனை உத்கீதமாக பார்க்கணும் அப்படின்னு அவ கேட்கிறான் சந்தேகம். அதற்கு பதில் என்ன சொல்றான்னாக்க, பூர்வபக்ஷிகள் உத்கீதம்னா என்னது, கர்மாவுக்கு அங்கமா இருக்கிறது, கர்மாவுக்கு அங்கமா இருக்கிறதுலாம் உத்கீத உபாசனம். நம்ம பார்த்திருக்கோம், எதைவ வித்தியா கரோதி ததைவ வீரியவத்தரம் பவதி, இந்த மாதிரி ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் இருக்கு. இந்த ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் இது என்ன சொல்றது அப்படின்னாக்க, உத்கீதங்கள்லாம் கர்மாவுக்கு அங்கமா இருக்குது, அந்த உபாசனம் கூட கர்மாங்கமா இருக்குது அப்படின்னு சொல்றது. பூர்வபக்ஷோட அபிப்பிராயம் என்னன்னாக்க, ஆதித்யன்றது என்னது, சூரியன் ஒரு தேவதை அவ்வளவுதான், ஆனால் கர்மா இருக்கே அது வசந்தது, கர்மா வந்து பலத்தை கொடுக்கறதுன்னு அவர் சொல்றான். யாகேன இஷ்டம் பாவையேத் அப்படின்னு சொல்றான், யாகேன சொர்க்கம் பாவையேத், யாகத்தை கொண்டு சொர்க்கத்தை அடைஞ்சிடும் அப்படின்னுட்டு வாக்கியார்த்தம் சொல்றான் மீமாம்சகர். யாகத்தை கொண்டு இஷ்டத்தை அடைஞ்சிடும் அப்படின்னு சொன்னாக்க, யாகம் தான் எங்க பலத்தை கொடுக்கறது, அதனால யாகம் தான் பிரதானம், யாகம் பிரதானம்னாக்க உத்கீத உபாசனம் கூட இது பிரதானமானது, ஏன்னா அந்த கர்மாவுக்கு அங்கமா இருக்குது, கர்மாவுக்கு அங்கமா இருக்கு, கர்மாவுக்கு அங்கமா இருக்கிறதுனால கர்மா பிரதானம் அங்கமும் பிரதானம் ஆயிடும். அங்கம் இல்லாம கர்மாவானது முடியவே முடியாது, கர்மா திருமணமா சொல்ல முடியாது, பூர்த்தி ஆகாது கர்மான்றது. அதனால இங்க வந்து கர்மா பிரதானம், அதுதான் படத்தை கொடுக்கறது. அதே தேவதைங்கிறது ஒண்ணு அங்கம் தான், பூர்வீமாம்சகர் சொல்லச்சே யாகத்துக்கு அங்கமா இருக்குது, தேவதைன்றது யாகத்துக்கு அங்கமா இருக்குன்னு சொல்ற, அதனால தேவதைகள்லாம் படம் எல்லாம் கொடுக்காது. தேவதாதிகரணத்துல முதல் அத்தியாயம் மூணாவது பாதத்துல தேவதாதிகரணம் வந்தது, அந்த அதிகரணத்துல நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம், தேவதைகளுக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு யார் பேரும் சொல்லி எடுத்தோம், தேவதைன்னு சொல்லி எடுத்தோம், அதனால நாங்க தேவதைய ஒத்துக்கணும், மத்தப்படி தேவதைக்கு ஒண்ணுமே கிடையாது, விக்கிரகம் கிடையாது, அதாவது சரீரம் கிடையாது, விக்கிரகோ ஹவிராதானம் யுகபத் கர்ம சந்நிதி பிரேதி பல பிரதத்தஞ்ச தேவதா நாம் அவித்தியதே அப்படின்னு
மீமாம்சகர் சொல்ற உடம்பு கிடையாது, உடம்பே இல்லாதனால பிரீதின்றதே கிடையாது, பிரீதி இல்லாததுனால எல்லா இடத்துலையும் வர முடியாது, அதனால பலன் பலமும் அது கொடுக்காது. வேற என்ன பண்ணும் அப்படின்னாக்க வெறும் சப்தமே தேவதை அக்னியே சுவா அப்படின்னா அக்னியே அப்படின்னு அக்னி சப்தம் சொல்றோம் பாருங்க, அந்த சப்தம் தான் தேவதையே, அந்த சப்தம் தான் தேவதை, சப்த தத்துவத்து வேற தேவதையே கிடையாதுன்னு அவன் சொல்றான். அதனால இப்போ இவன் என்ன சொல்றா, உத்கீத உபாசனம்னு சொல்றோம், இந்த உத்கீத உபாசனம் கூட கர்மாவுக்கு அங்கமா இருக்கு. போயிட்டதுனால உத்கீத உபாசனம் தான் வந்தது, அதுதான் நமக்கு பணத்தை கொடுப்போம். ஆதரனால ஆதித்யன்ற தேவதை பணத்தை கொடுக்காது. இப்ப நீ பிரதீக உபாசனம்னு என்ன சொன்ன, தாழ்ந்த வஸ்துவ வசந்த வஸ்துவா பிரதீக உபாசனம் சொன்ன. இப்ப தாழ்ந்தது எது, மீமாம்சகால் பிரகாரம் ஆதித்யன்ற தேவதை தாழ்ந்தது, தாழ்ந்த ஆதித்ய தேவதைய முத்கீதோன்றது உசந்தது உபாசனம், கர்மம் கர்மாங்கம். அதனால தேவதைய பார்த்துட்டு இந்த உத்கீத உபாசனமாக உத்கீதமாக உபாசிக்கணும். ஏன்னா உத்கீதம் உதந்தது, தேவதைன்றது தாழ்ந்தது, அதனால அதை உபாசிக்கணும் அப்படின்ட்டு பூர்வமீமாம்சகன் ஆக்ஷேபிக்கிறான். அதற்கு பதில் இவா சொல்ற, அது தப்பு, நீ சொல்றதே தவறு. ஏன் அப்படின்னா, நாங்க தேவதாதிகரணத்திலையும் சொல்லிட்டோம், பலாதிகரணத்திலையும் சொல்லிட்டோம், தேவதைகள் தான் பலத்தை கொடுப்போம், அதே கர்மான்றது பலத்தை கொடுக்காது. ஒரு கட்டத்துல இமாம்சகனே என்ன பண்ணிட்டான் அப்படின்னாக்க, கர்மா க்ஷணம், இந்த இன்னைக்கு நான் யாகத்தை பண்ணேன்னா இன்னைக்கு முடிஞ்சது யாகம், யாகமே நஷ்டமா போயிடுத்து, கர்மாவே நஷ்டமா போயிட்டதுனால அந்த கர்மா தான் பலத்தை கொடுக்கறது எப்படி நீ சொல்ல முடியும், ஏன்னா யாகமே நஷ்டமா போயிடுத்தேன், பலனும் சொர்க்கம்ன்றது அடுத்த ஜென்மாவில் கிடைக்கலாம், எப்பயோ கிடைக்கும், அது எப்பவோ கிடைக்கும் இந்த கர்மான்றது, கர்மாவனுடைய பலன்றது, கர்மாவும் இப்ப அழிஞ்சு போயிடுறது. அதனால நடுவுல என்ன பண்ற நீ, அபூர்வம்னு கல்பிக்கிறேன்னு சொல்ற, அபூர்வம் கல்பிச்சு அந்த கர்மாதான் பலத்தை கொடுக்கறது, அபூர்வத்தை மூலமா வச்சுட்டு துவாரமா வச்சுட்டு பலத்தை கொடுக்கறது அப்படின்னு நீ சொல்ற. நாங்க என்ன சொல்றோம், நீ அபூர்வன்றது ஒண்ணு கற்பிக்கிற, கல்பிக்கிறத காட்டிலும் வேதமே ஸ்பஷ்டமா சொல்றது, அது வாஜுமேவ ஸ்வேன பாகதே உபதாகதி அப்படின்னு சொல்றது, ஆசாஸ்தேயம் யஜமானோசௌ அப்படின்லாம் இந்த தேவதெல்லாம் கொடுக்கறதா தான் நிறைய வாக்கியங்கள்லாம் எடுத்திருக்கா. வாக்கியங்கள் சொல்றது நாங்க சொல்லல, அதனால பிரீதம் பிரீதக ஏனம் பிரீணாதி, இந்த தேவ பகவானானவன் இவன் பண்ற கர்மாவனாலேயோ பக்தி யோகத்தினாலேயோ பிரீதனாக ஆகி ஏனம் பிரீணாதி, இந்த எஜமான பிரீதி பண்ண வைக்கிறான், அனுகிரகிக்கிறான் அவனுக்கு அப்படின்னு வாக்கியங்கள்லாம் இருக்கு. அதனால தேவதைகள் தான் பலன் கொடுக்குமே தவிர்த்து இவைகள் பலன் கொடுக்காது, கர்மாக்கள் பலன் கொடுக்காது. அதனால பலன் கொடுக்கக்கூடிய தேவதை வசதியா அல்லது பலத்துக்கு ஒரு சாதனமாக ஒரு உபகரணம் மாதிரி இருக்கு யாகம்ன்றது, அது வசதியா அப்படின்னாக்கா தேவதை தான் வசந்தது, அந்த தேவதன் தான் தேவதை தான் வசந்ததுன்றதுனால ஒரு கர்ம உத்கீதன்ற ஒரு உபாசனம் இருக்கு பாருங்க, அததான் அந்த உத்கீதத்தை தான் தேவதையா பார்க்கணும், அதுதான் பிரதீக உபாசனம். எது தாழ்ந்தது இங்க, தேவதையை காட்டிலும் உத்கீதம் அப்படிங்கிறது தாழ்ந்தது, தாழ்ந்த உத்கீதத்தை வசந்த ஆதித்யனாக பார்க்கணும், அவ்வளவுதான் அர்த்தம் அது. அதை போய் நீங்க இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்தினால சூத்திரக்காரர் சாதிக்கிற. இப்போ இந்த வேதாந்த தீப ஸ்ரீசூக்திய பார்க்கலாம், ஆதித்யாதிமதையாக அங்க உபபத்தே
யஹ ஏவ அசௌ தபதி, எவனே அசௌ அந்த ஆதித்யனே தபதி தபிக்கிறானோ பிரகாசிக்கிறானோ, தம் உத்கீதம் உபாசித, உத்கீதத்தை உபாசிக்க வேண்டியது அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. இத்தியாதிஷு கர்மாங்க ஆசிரியேஷு உபாசனைகள், கர்மாங்கங்களை ஆசிரியத்த உபாசனங்கள் உத்கீதாதி உபாசனங்கள் அவைகள்ல கிம் உத்கீதாது ஆதித்யாதி திருஷ்டிகி காரியா, உத்கீதம் முதலவற்றில் ஆதித்ய திருஷ்டி வரணுமா, ஆதித்யனாக பார்க்கணுமா, அல்லது உத ஆதித்யாத உத்கீதாதி திருஷ்டி ஆதித்யம் முதலியவற்றில் உத்கீதத்தை பார்க்கணுமா, இது சம்சய அப்படின்னு சந்தேகம். பூர்வபக்ஷி சொல்றான் கர்மணா பலசாதனத்தையா, கர்மாதான் பழத்துக்கு சாதனமாக இருக்கு, கர்மாதான் பழத்தை கொடுக்கறது, அதனால கர்மனா பலசாதனத்தையா பலசாதனமா இருக்கிறதுனால உத்கர்ஷாது எது பழத்தை கொடுக்கறதோ அதுக்குதானே வசந்த தன்மை இருக்கு, அதனால அது உத்கர்ஷம் உத்கிருஷ்டமா இருக்குது. உத்கர்ஷாது ஆதித்யாதி தேவதாத்வேன, ஆதித்யன் சூரியன் அல்லது அக்னி இத மாதிரி நீங்க யாரார சொல்றீங்களோ அவையெல்லாம் தேவதைகள் தான், தேவதைகள்லாம் தத் குணத்து, அவைகளெல்லாம் தத் குணத்துவாச்சு, கர்மாவுக்கு குணமா இருக்கு அங்கமா இருக்கு. குணம்னா அப்பிரதானம்னு அர்த்தம், பிரதானம் அப்பிரதானம், குணம்னா அப்பிரதானம்னு அர்த்தம் மீமாம்சக சித்தாந்தத்துல, அதனால அப்பிரதானமா இருக்குது தேவதை அப்பிரதானம், அந்த தேவதையினால சாதிக்கப்படும் கர்மா பிரதானமா இருக்குது, அதனால தத்குணத்துவாச்ச ஆதித்யாது உத்கீதாதி திருஷ்டி காரியா, ஆதித்யன் முதல்ல தேவதைகளை வந்து உத்கீதம்னு சொல்லணும், ஆதித்யன் மட்டமான தாழ்ந்தது அததான் நீ உசந்ததா இருக்கிறதா நினைக்கணும், உத்கீதம் என்கிற உசந்ததாக இருக்கிறதா நினைக்கணும், உத்கீதா திருஷ்டி காரியா இது பூர்வபக்ஷ, இது பூர்வபக்ஷம். ராத்தாந்தஸ்து சித்தாந்தம் அப்படி இல்லை, ஏன் அப்படின்னா கர்மணோபி பலசாதனத்துவம் ஆதித்யாதி தேவதா ஆராதனத்வாரேனே. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்கோ, கர்மா அப்படிங்கிறது ஆராதனம், ஆராதனம் ஆராத்யன் ஆராதகன் மூணு பேர் இருக்கா இங்க, இதுல ஆராதகன்றவன் உபாசகனாக இருக்கிறான், ஆராத்யன் பகவான் அல்லது ஏதோ தேவதை, ஆராதனம் இந்த கர்மா. லோகத்துல நாம பாக்குறோம் ஒரு ராஜாவை நாம சந்தோஷப்படுத்தினோம்னாக்க யார்கிட்ட நம்ம காரியாகணுமோ அவள் நாம சந்தோஷப்படுத்துறோம், நாம சந்தோஷப்படுத்தின கர்மா யார நாம சந்தோஷப்படுத்துறோமோ அவளுக்கு மனதுல ஆனந்தத்தை உண்டு பண்றது, ஆனந்தத்தை உண்டு பண்ணதுன்னாக்க அவள் நம்மளை அனுகிரகிக்கிறா, இதுதான் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அதனால ஆராதனம்ங்கிறது கர்மாவாயிடும், ஆராத்யம் அப்படின்றது தேவதையா மாறுது, ஆராதகனும் இந்த உபாசகன் கர்மாவை அனுஷ்டிக்கிறவன், அதனால கர்மனோபி பலசாதனத்துவம், கர்மாவுக்கு பலசாதனத்துவம் நீ சொல்றியே அது கூட எப்படி தெரியுமா, ஆதித்யாதி தேவதா ஆராதனத்வாரேன, ஆதித்யன் முதலான தேவதைகள் இருக்காளே அவளை ஆராதனம் பண்றதா தான் இருக்கும், ஆராதனத்வாரேனேத்தி ஆதித்யாதேரேவ உத்கர்ஷ உபபத்தே, தேவதைகள் தான் உத்கிருஷ்டமா இருக்குது பொதுந்ததா இருக்குது, அதுதான் பொருந்தி இருக்கும், அவைகள் தான் பொருந்தி இருக்கும், ஆதித்யாதி மதையேவ கர்மாங்க உத்தீதாதோ காரியா, ஆதித்யாதி மதையா, மதையானா சிந்தனைகள் திருஷ்டிகள் பார்வைகள் உபாசனங்கள் அப்படின்னு அர்த்தம். அதனால அந்த உத்கீதம் முதலான கர்மாக்கள்ல ஆதித்யாதி திருஷ்டிய பண்ணும்போ ஆதித்யம் உகந்தது ஆதித்யன் தேவதை, அதனால அதை பாருங்க எப்படி வேலைக்காரங்கிட்ட ராஜா மாதிரி இருக்கேன்னு சொல்றோமோ அந்த மாதிரி உத்கீதாதி உபாசனங்கள்
கேவலம் சாதனம், அது ஒரு உபகரணமாக தான் இருக்கும். அவைகளிடத்தில் ஆதித்யாதி தேவதை திருஷ்டி பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அதான் ஆதித்யாதி மதையேவ கர்மாங்க உத்தீதாதோ காரியா, அங்கதான் பண்ணணும். உத்தீதம் முதலான அங்கங்களிடத்தில் பண்ணணும். இது வந்து ஆதித்யன் மாதிரி இருக்கு அப்படின்னு உபாசனம் பண்ணணும். இதனால தேவதாதிகரணத்துல என்ன சாதிச்சேரோ, பலாதிகரணத்துல என்ன சாதிச்சேரோ அந்த விஷயத்த ஸ்பஷ்டமாக்குறார். அதனால தேவதைகள் தான் பலத்தை கொடுக்கமே தவிர்த்து சாதாரண கர்மாக்கள் கொடுக்காது அப்படின்னு தீர்மானம் பண்ணி சாதிக்கிறார். அதனால சூத்திரம் செ வியாக்கியா, சூத்திரமும் இங்க வியாக்கியானிக்கப்பட்டது உரையிடப்பட்டதுன்றார். ஆதித்யாதி மதையஸ்தே, ஆதித்யாதி அத சே அப்படிங்கிறதுக்கு உறுதிப்பட சொல்றது அவதாரணம் ஏவ அப்படின்னு அர்த்தம். ஆதித்யாதி திருஷ்டிகள் உபாசனங்கள்லாம் அங்கே அப்படி அங்கே காரியா, அங்கங்கள்ல தான் பண்ணணும். அங்கம்னா உத்கீதாதி அங்கங்கள், அவைகள்ல தான் பண்ணணும். ஏன் உபபத்தே, அதுதான் பொருத்தமா இருக்கும். எது உத்கிருஷ்டம், ஆதித்ய தேவத்தை தான் உத்கிருஷ்டம், ஏன்னா அதுதான் படத்தை கொடுக்கணும். அதனால அங்கங்களோ அந்த தேவதைகளை திருப்திப்படுத்துறது போதணும், சந்தோஷப்படுத்துறது போதணும், அதுதான். அதனால ஆராதனமாக தான் இருக்குது. அதனாலதான் அது அதுதான் அர்த்தம் உபபத்தே அப்படின்னுட்டு சூத்திரார்த்தம் அது சாய்க்கிற. இது ஆதித்யாதி மத்திய அதிகரணம், இந்த ரெண்டு அதிகரணங்கள்னால பிரதீக உபாசனம் சொல்லப்பட்டது. இது ஒரு பேட்டிகை, பிரதீக உபாசனம் அவயவத்துல பண்றது. எது உத்கிருஷ்டம் எது நிகிருஷ்டம் அப்படின்னு வரதோ இல்லையோ அது சொல்றதுக்கு, உத்கிருஷ்டமானது தேவதை, நிகிருஷ்டமானது உத்கீதாதி உபாசனங்கள். அந்த தேவதைகளை உத்கீதமா பார்க்க கூடாது, உத்கீதத்தை தேவதையா பாக்குறது அப்படின்னு அர்த்தம். அதை இந்த ரெண்டு அதிகரணங்கள்னால சாதிச்ச முடிச்ச அஸ்மத் குரு பரம்பராயே நமக்கு.